Hi friends, இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா நம்ம பால் அடையில இருந்து எப்படி வீட்ல நெய் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். அது இல்லாம வீட்டுக்கு ஒரு நியூ கமர் வந்திருக்காங்க. சோ அவங்களை எப்படி செட் பண்ணோம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஐ மீன் ஒரு ஃபிஷ் டேங்க் எலக்ட்ரிக்கல் டேங்க் ஒன்னு வாங்கி இருக்கு பார்க்கலாம். இப்போ வந்து நெய் எப்படி எடுக்கறோம் அப்படினா பால் ஆடு வந்து எனக்கு டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லா ரெடி ஆயிச்சு வந்துச்சு. சோ கலெக்ட் ஆனத வச்சு ரெண்டு ஸ்பூன் நல்ல திக்கான தயிர் எடுத்து மிக்சியில் போட்டுக்கலாம் ஜாரில். அதுக்கப்புறம் இந்த பால் ஆடையெல்லாம் வந்து நல்லா ஃப்ரீசர்லேருந்து எடுத்தனால கெட்டியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆகி நல்லா தனித்தனியாக வர்ற மாதிரி ஆனதுக்கப்புறமா ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சியில் வரும். நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன், பட் அது இந்த மாதிரி நான் நெய் செஞ்சுருக்க மாட்டேன். ஸோ வந்து இந்த மாதிரி பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்துருச்சு அப்படின்னு நல்ல ஒரு க்ரீமியாக கிடச்சிருக்கு. ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம அடிக்கலாம். நான் சின்ன ஜாரில் போட்டுட்டேன். ஸோ வந்து இதிலேயே கொஞ்சம் வெண்ணெய் வந்து இன்னும் நல்லா வரும். பெரிய ஜாரில் போட்டிருந்தோம் அப்படின்னோன்னா நல்லா தெரியும் நம்மளுக்கு தனித்தனியாக வந்தது. ஓகே, இப்போ இந்த ஜாரில் இருக்கிறத தனியாக ஒரு பேனில் எடுத்து போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ க்ரீமியாக இருக்குது அப்படின்னு. இதை போட்டு அதுக்கப்புறமா உருக்கி எடுத்துட வேண்டிதான். போட்டு ஒரு 10 மினிட்ஸில் இந்த மாதிரி எல்லோயிஷாக நல்ல பபிள்ஸ் விட்டு நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிரும். இதை வந்து நம்ம டீப்பாக இது பண்ண முடியாது, ஏன்னா வீட்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறனால கொஞ்சம் கசடு வரதான் செய்யுது. இதே இது நம்ம வெளியே வந்து வாங்கி பண்ணோம், பட்டர் வாங்கி பண்ணோன்னா அது வந்து ஃபுல் கீ கிடைக்குது. பட் நம்ம வீட்லேயே கலெக்ட் பண்ண ஆடைங்கிறனால கொஞ்சம் கசடு வரதா செய்யுது. பட் இட்ஸ் ஓகே, நல்லா தான் இருக்கும் இந்த நெய்யும். இப்படி கிளறி விட்டுகிட்டே இருக்கணும், அப்படி இல்லாட்டினா கீழே அடி பிடிச்சிரும். பாருங்கள் சூப்பராக வந்துச்சா, நல்லா வந்துச்சு. கிளற கிளற இன்னும் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி லிக்விடாக வர ஆரம்பிக்கும். ஓகே, இந்த ஸ்டேஜில் வந்து எடுத்துடலாம், ஏன்னா ரொம்ப அடி பிடிக்க ஆரம்பிச்சு அப்படின்னா இருக்கிறதும் போயிடும். அதனால் கொஞ்சம் ஆறட்டும், பபிள்ஸ் எல்லாம் அடங்கினதுக்கப்புறமா ஒரு ஜாரில் மாற்றிடலாம். நான் லாஸ்ட் டைம் பண்ணதை விட இந்த டைம் இந்த மாதிரி பண்ணுறப்போ வந்து எனக்கு நிறையவே கீ கிடச்சிது. லாஸ்ட்டாக கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கிறேன், நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கணுன்றதுக்காக கருவேப்பிலை இல்லைனா முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு எனக்கு கீ கிடச்சிருக்கு. இனிமேல் இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்குனாலும் நார்மல் நெய் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். அது வந்து கடையில் வாங்கினது. இதில் இந்த நான் சொன்னேன் இல்லையா அந்த கசடு இருக்குல்ல, இது வந்து இதையுமே சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். ஸோ வந்து இதை நம்ம அஸ்வியரை அடிக்காமல் வச்சிடலாம். நெக்ஸ்ட்டே இது காலையில் நான் தோசைக்கு எடுத்து ஊற்றலான்னு பார்க்குறேன். இங்கே பாருங்கள் அப்படி நம்ம கடையில் வாங்குற மாதிரி எவ்வளோ ஒரு எல்லோயிஷாக சூப்பராக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த எலக்ட்ரிக் டேங்க்கு, அதை தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக அஸ்ய டேடியை வந்து சண்டே ஆனால் ஏதோ ஒரு படத்தில் சொல்லுவானே, சனி ஞாயிறு ஆனால் சின்ராசை கையில் பிடிக்க முடியாதுன்னு, அதே மாதிரி தான் சண்டே ஆனால் வீட்டிலே இருக்கிறதில்ல போய் எதையாவது தூக்கிட்டு வந்துட வேண்டியது வெளியே இருந்து. ஸோ அப்படி வந்தது தான் இந்த ஃபிஷ் டேங்க்கு. ஆக்சுவலாக ஒரு குட்டி பவுல் வாங்கி அதை பெட்ரூமில் வைக்கிறதா பிளானு, பட்டு இதுவும் வந்து ரொம்ப நாளாக வாங்கணுன்னு ஆசை, அதனால இந்த டேங்க்கை வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்னொரு ஒரு மீடியம் சைஸ் ஃபிஷ் டேங்க் ஆல்ரெடி வீட்டில் உண்டு, பட் இந்த எலக்ட்ரிக் டேங்க் வாங்கணுன்னு ஆசை. ஸோ இந்த டைம் ஏதோ வீட்டுக்கு வரணும்னு இருந்திருக்கு போல். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேக்கில் வந்து ஒரு 3 பேக் வந்து ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த 3 பேக்கில் வந்து 1 பேக் இந்த குட்டி குட்டி ஃபிஷ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து ஃப்ரீயாக கொடுத்தது இந்த டேங்க்குக்காக, எடுத்தாச்சு வெளியே. ஸோ இதை எப்படி செட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்ம ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன் இதோட மெயின்டெனன்ஸ். பட்டு இதுதான் பழைய ஃபிஷ் டேங்க்கு. இதை வந்து நாங்கள் ரொம்ப எப்படி சொல்கிறது,
ஒரு அந்த க்ளீனிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் எப்படி ஒரு முக்கால் மணி நேரமாக ஆகும். உள்ளே இருக்க கல் இதெல்லாம் ஒன்று ஒன்றா கழுவி அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இதுக்கு வந்து அந்த மாதிரி தேவையில்லைன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி கல்லை வந்து வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு 7-8 டைம் கழுவி அதுக்குள்ளே போடுறோம். அதுக்கப்புறம் இதோட சேர்ந்து வந்து அந்த பிளாக் சாண்டு ஒன்று வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஸோ பிளான்ஸ் இதுக்குள்ளே வைக்க போகிறோம். ஸோ இந்த டைப் ஃபிஷ்ஷஸ் வந்து இந்த பிளான்ஸே அப்படியே சாப்பிட்டுக்குமா. ஸோ நம்ம ஃபுட்டு போடாட்டினாலும் வந்து அது கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிக்கும் அப்படிங்கிறதுனால இது வந்து பார்க்க கல் மாதிரி இருந்தது இந்த கருப்பு கலர் சாண்டு. பட் அது வந்து மண் தான் சொல்கிறாங்க. நம்ம அமுக்கி பார்த்தோம் அப்படின்னா உடையுது. இது மாதிரி கொஞ்சம் வெரைட்டியாக ஒரு 4 பிளான்ட்ஸ் வாங்கியிருந்தோம். பிளான்ட்ஸ் எல்லாம் உள்ளே வச்சாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து தண்ணி ஊற்ற ஊற்ற பார்த்திங்கன்னா இந்த பிளான்ட்ஸ் எல்லாம் அப்படியே நேராக வந்தது. சூப்பராக இருந்துச்சு. இது வந்து உள்ளே ஃபில்டர் இருக்குது. அதுக்கப்புறம் எல்இடி லைட்டும் உள்ளே வச்சுருக்காங்க. ஸோ பழைய ஃபிஷ் டேங்கில் வந்து நாங்கள் எல்லாமே மேனுவலாக செட் பண்ணியிருப்போம். இந்த ஸ்பாஞ்சில் வந்து அழுக்கெல்லாம் செட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்பாஞ்ச் எடுத்து க்ளீன் பண்ணால் போதும். தண்ணி வந்து நான் டம்ளரில் தான் எடுத்து ஊற்றிருக்கோம் இந்த தடவை. ஏன்னா அந்த குட்டி பைப்பு காணோம், பம்ப் பண்ணுற பைப்பு காணோம். ஸோ அதனால் இதோ எடுத்து ஃபில் பண்ணியாச்சு முக்காவாசி. பிளான்ஸ் எல்லாம் சாஞ்சிருந்தது இப்போ ஓரளவுக்கு நேராக வந்தது உங்களுக்கே தெரியும். அஷ்யா வந்து சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. இதில் என்ன ஒரு கொடுமை ட்ராஜடி ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கப்பீஸ் தவிர மீது எல்லா குட்டி ஃபிஷ்ஷுமே நாங்கள் உள்ளே போடுறக்குள்ளேயுமே இறந்துருச்சு. ஏன்னா ஆஃப்டர்நூன் வாங்கிட்டு வந்தோம், நைட்டு செட் பண்ணோம், அது என்னன்னு தெரியல. ஹீட்னாலையா என்னன்னு தெரியல. இந்த டேங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் இந்த எல்இடி லைட் இது எல்லாமே நாங்களே டெம்பரரியாக மேனுவலாக செட் பண்ணியிருக்கோம்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த மாதிரி தான் செட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி எல்இடி லைட்ஸ் வந்து கிடைக்குது. இந்த சங்கு உள்ளே இருக்கிறது இது எல்லாமே வந்து பீச்சில் கலெக்ட் பண்ணோம். ஸோ அப்படியே ஃபிஷ் டேங்கில் வச்சாச்சு. இது வந்து நாங்களாக செட் பண்ணது தான். இதுதான் நான் சொன்ன அந்த எல்இடி லைட்டு. ஸோ இந்த மாதிரி ரெண்டு கார்னர்லேயும் வந்து ஒரு கிளிப் மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து நம்ம இந்த மாதிரி அட்டாச் பண்ணிவிட்டு லைட்டை போட்டோம் அப்படின்னா சூப்பராக செட் ஆயிரும். இந்த இவ்வளோ ஃபிஷ்ஷில் வந்து இந்த இதில் அந்த ரெட் டெயில் அதெல்லாம் தான் கப்பீஸ்னு சொல்கிறாங்க. அந்த ஃபிஷ் வெரைட்டி மட்டும்தான் இருக்குது. மீதி எல்லாம் குட்டி குட்டியாக அழகழகாக இருந்தது. அது எல்லாமே செத்து போச்சு. உள்ளே போடுறக்குள்ளேயுமே செத்து போச்சு பாதி ஃபிஷ்ஷு. ரொம்ப கவலையாயிடுச்சு. ஸோ ஃபைனலாக உள்ளே வந்து எப்படியும் ஒரு 40 ஃபிஷ் இருந்திருக்கும், பட் ஒரு 15 தான் உள்ளே இருக்குது. செட் பண்ணியாச்சு. அஸ்ரியா சூப்பர் சொல்லிட்டா. ஃபைனலாக இந்த மாதிரி தான் இருக்குது எங்களோட செட்டப்.